வணக்கம் நண்பர்களே இப்பொழுது மழை வெள்ளம் பாதிக்கின்ற பகுதிகளில் அதாவது லோ லையிங் ஏரியாவில் எ எந்த எப்படி வீடு கட்டினால் நாம் அந்த வெள்ளத்தின் பாதிப்புகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது லோ லையிங் ஏரியாவில் எப்படி வீடு கட்டணும் எந்த மெத்தோடை நம்ம வந்து எந்த மெத்தோடில் கட்டினா பாதிப்புகளிலிருந்து நாம் நம்மை நமது வீட்டை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னையில் ரொம்ப கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சென்னையில் எல்லா பகுதிகளிலும் மழை வெள்ளம் ம கிட்டத்தட்ட மழை நீரில் தத்தளிக்குது என்று சொல்லலாம் எல்லா சாலைகளிலும் தண்ணி இருக்குது வீடுகளில் சில பகுதிகளில் வீடுகளில் தண்ணி புகுந்து ரொம்ப மக்கள் ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில ஆலோசனைகளை சொன்னால் அது பயன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்பாக சென்னையில் ஏன் இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுது என்பதை பற்றி பார்க்கலாம் ஏன் சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்படுறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு இப்பொழுதும் வந்து இப்போ இப்பொழுதும் அந்த அளவுக்கு வராது என்று நம்போம் கண்டிப்பாக வராது இருந்தாலும் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்பும் ஏன் நிகழுது இதிலிருந்து எப்படி பாதுகாப்பது எப்படி பாதுகாத்துக்கொள்வது என்பதை பற்றி சில எனக்கு தெரிந்த யோசனைகளை சொல்கிறேன் சென்னையில் வெள்ளம் தாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் சென்னை வந்து சமவெளி பகுதி அது பிளைன் டரைன் அது மிக முக்கியமான காரணம் மழை பொழிந்த உடனே மழை பெய்யந்த உடனே வேகமாக அங்கே தண்ணீர் வடிவதற்கு அந்த நிலத்தோட ஸ்லோப் வந்து அந்த இல்லை ரொம்ப பிளைன் டரைன் இது வந்து ஒரு முக்கிய மிக முக்கிய காரணம் அடுத்தது வந்து ஹை இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதுதான் மிக முக்கியமான காரணம் சென்னை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அது கிரேட்டர் சென்னை ஆகிட்டு ரொம்ப பெரிய நகரமாக மாறிடுச்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஐடி காரிடார்ஸ் அப்படி இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சாலைகளை அகலப்படுத்துதல் அப்படின்னு நிறைய நிறைய பில்டிங்ஸ் நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துடுச்சு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஓப்பன் லேண்டை வந்து கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து உதாரணமாக ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை நீங்கள் வந்து கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது ஐம்பது ஏக்கர் நிலம் திறந்து நிலமாக இருக்கிறது இப்போ அதில் மழை பொழிந்ததுன்னா என்ன பண்ணுன்னா அந்த ஐம்பது ஏக்கர் நிலத்தில் மழை பொழிகிறப்ப அந்த நிலம் தண்ணீரை உறிந்து கொள்ளும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை அந்த நிலம் முறிந்து கொள்ளும் அப்புறம் என்ன பண்ணும் அந்த நிலத்தில் பறந்துபட்டு அப்படியே தண்ணீர் வேண்டிய வழிந்து அங்கே இருக்கிற அந்த இதில் வாய்க்கால் எவ்வளோ அதாவது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிய அந்த வாய்க்கால் வழியாக ஆற்றுக்கு சென்று இதுதான் வந்து மழை வழியக்கூடிய வழிமுறை இப்போ அதே ஐம்பது ஏக்கரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பில்டிங் கட்டிடுங்க ஃபுல்லாக அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் போட்டு நிறைய பில்டிங்ஸ் கட்டிடுங்க ஆனால் இப்போ அதே மழை பொழியும் அந்த மழை என்ன பண்ணும் பில்டிங் மேலே விழுவும் பில்டிங்க்கு சுற்றி இருக்கிற அந்த ஓப்பன் ஸ்பேஸில் விழுந்து அப்படியே என்ன செய்யணும்னா ரோடுக்கு போகும் ரோடுக்கு போயிட்டு ஸ்ட்ராங் வாட்டர் கெனலில் போயிட்டு அது வழியாக போகும் ஆனால் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் கெனால் நம்ம வந்து அந்த அந்த அவ்வளோ மழையையும் நீரையும் தாங்குகிற அளவுக்கு வடிவமைப்பு செஞ்சுருக்கிறோமா அதுக்கான அந்த கிரேடியன்ட் இருக்கா என்ன சில இல்லை அந்த அதில் எதுவும் பிளாக்கேஜஸ் இல்லாமல் அடைப்புகள் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் அது அதிக அளவில் மழை பெய்யிறப்ப எல்லா நீரும் ஒரே தண்ணீரும் ஒரே சமயத்தில் மழை தண்ணி வந்து ரோட்டுக்கு செல்கிறப்ப ரோடு வந்து மிதந்து என்ன பண்ணணும் திரும்ப வீட்டுக்குள் வந்துடும் இதுதான் நடக்குது ஸோ நம்ம நிறைய வந்து பில்டிங் கட்டினது அந்த நிலத்தை வந்து கவர் பண்ணினது தான் இது முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆனால் வந்து அதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமானா கண்டிப்பாக நம்ம வந்து மக்கள் தொகை பெறுகிறப்ப அதை செய்யத்தான் வேணும் இது வந்து மிக முக்கியமான காரணம் அடுத்து வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்பு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகையின் அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தி இப்போ சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் சதுர கிலோமீட்டருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இது இவ்வளோ டென்சிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து வீடு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுற இது எதுக்கு அவங்க வர்றாங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்ய வர்றாங்கன்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அங்கே பெரிய தொழில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து பில்டிங் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்புறம் அதனால் இந்த இந்த பாப்புலேஷன் இந்த அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தியும் வந்து இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவங்கெல்லாம் வீடு கட்டுவாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளாட் வாங்கி வீடு கட்டுறப்போ அந்த நிலம் வந்து கவர் பண்ணப்படுது அது அது வந்து அதுவும் வந்து வெள்ளத்துக்கு வந்து உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து மிக முக்கியமான காரணம் அடுத்து வந்து என்னென்னா போர் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் அண்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த நம்மக்கிட்ட இப்போ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் வாட்டர் இருக்குது ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குது ஆனால் அது வந்து தேவையான அளவுக்கு அந்த மோர் சயின்டிஃபிக்காக இருக்காங்கிறது வந்து கேள்விக்குறி தான் ரொம்ப மோர் சயின்டிஃபிக் அப்படின்னா இப்போ எவ்வளவு மழை பெஞ்சால் இந்த எவ்வளோ தண்ணி வரும் அதை எவ்வளோ ஸ்பீடை அது வந்து ட்ரெயின் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பு செஞ்சு அதை வந்து க க க க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து இந்த மாதிரி வெள்ள சமயங்களில் அது வந்து பயன்படும் எஃபெக்டிவாக அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லைன்னா இது மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி வெள்ளம் தான் வரும் ஸோ அப்புறம் என்கரோச்மெண்ட் என்கரோச்மெண்ட்டு என்ன பண்ணிவிடுவாங்க நிறைய நீர்வழி பாதைகளை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது அதில் கட்டுமானங்கள் செய்து விடுவது அப்புறம் வந்து சதுப்பு நில பகுதிகள் இப்போ பள்ளிக்கரணை நில பகுதிகள் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி அது வந்து அதுவும் வந்து இப்போ இதை ஏதோ வந்து அதனுடைய பரப்பளவு குறைந்து விட்டதாக சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய குளங்கள் ஏரிகளும் கொஞ்சம் ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணம் இந்த காரணங்களில் நம்ம எதை எதை மாற்ற முடியாது எதை மாற்ற முடியும்னா பிளைன் டெனைனால் மாற்ற முடியாது அது வந்து சமவெளி சென்னை சமவெளி பகுதி அதை அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டையும் மாற்ற முடியும் அது தேவையாக இருக்குது வாழ்க்கையின் தேவையாக இருக்கிறது பாப்புலேஷன் டென்சிட்டி பெரிய அளவில் ஆனால் இது என்ன பண்ணணும்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரே நகரத்தில் மக்கள் குவிவதை தவிர்த்து நமக்கு நமக்கு வந்து தொழில் மையங்களை தொழிற்சாலைகளை வெவ்வேறு நகரங்களில் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வெவ்வேறு நகரங்களில் அமைப்பதன் மூலம் ம மக்கள் தொகை ஒரு இடத்தில் குவிவதை தவிர்க்கலாம் இதை வந்து இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை வந்து நம்ம வந்து தவிர்க்க ஓரளவுக்காக தவிர்க்க இயலும் நம்ம வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணோம் அடுத்தது நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ட்ரைனிங்ஸ் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டத்தை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம் இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட் இப்போ இருக்கிற அந்த கன்வென்ஷனல் மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது எப்படின்னா இந்த கன்வென்ஷனல் மெத்தட் என்ன பண்ணும் ரோட்டில் மழை பெய்யும் பில்டிங்கில் இருக்கிற தண்ணி ரோட்டுக்கு வரும் ரோட்லேருந்து என்ன பண்ணும் ஸ்ட்ராங் மோட்டர் கிணல்கும் அது தன்னோட கிரேடியன்ட் அந்த அதோட அது அது வழியாக போய் அது வந்து ஆற்றுல கலந்து போவோம் அது வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலைன்னா வேறு ஏதோ ஒரு மெத்தட் நம்ம உருவாக்கணும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வழி இருக்கும் ஏன்னா எது எதெதையும் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் நம்ம அதை செஞ்சால் ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரைனிங்கில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நெக்லெக்டடான ஒரு விஷயமா ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஸ்ட்ராம் வாட்டர் கேனலாப்போ ஆசீர்வாக்கியப்போ அப்படி போட்டு விடுவோம் அப்படி இல்லாமல் அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எம்முளுக்கு ஆக போகுது ஸ்ட்ராம் வாட்டர் கேனல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அது இருந்தால் தான் நம்ம வெள்ளம் சு சூழாது என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை ரொம்பவும் ரொம்ப மோர் சயின்டிஃபிக்கலாக அதை வந்து டிசைன் பண்ணி அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக வெள்ளம் வருவதை இயலும் ஓகே இதெல்லாம் இப்போ வெள்ளம் வருவதற்கான காரணங்களை நம்ம வந்து சொன்னோம் சரி இந்த பகுதிகளில் எப்படி வீடு கட்டினா இதை இது பண்ண முடியும் எந்தெந்த மெத்தட் இப்போ இருக்கிற அந்த கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன பண்ண இயலும் என்ன பொறுத்தளவுல பேஸ்மெண்ட் ஹைட்டை நீங்கள் இன் இம்ப்ரூ இம்ப்ரூவ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போது ரெண்டு அடி ரெண்டரைக்கு போயிடலாம் மேக்சிமம் மூணு மூன்றரை அடி நீங்கள் பேஸ்மெண்ட் ஹைட்டை சாலையின் மட்டத்திலேருந்து ரோடு லெவலில் இருந்து மூணு அடி மூன்று அடியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மழை காலங்களில் வெள்ளம் வீட்டுக்குள்ளே வராமல் தவிர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காரைக்குடியில் பெரிய பெரிய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு அந்த ஃப்ளோர் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்கே வெளில பாதிப்பு ஏறு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதிலேருந்து அவங்க படிப்பனையை பெற்றவங்க வீட்டோட பேஸ்மெண்ட் லெவலில் ரொம்ப உயரமாக தூக்கி வச்சுருக்காங்க நிறைய படிகளை ஏறி போக வேண்டியது போய் போக வேண்டியது மாதிரி தான் அங்கே வீடெல்லாம் கட் கட்டமைப்பு செஞ்சு கட்டியிருப்பாங்க அதே மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு மெத்தட் இன்னொன்று வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து ஸ்டில்ட் ஃப்ளோராக வச்சுருணும் அது கார் பார்க்கிங்க்காக மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அதில் வந்து நம்ம வீடு கட்டுறது வந்து பெஸ்ட்டு மெத்தடுங்க ஏன்னா பெருமழை காலங்களில் கண்டிப்பாக அந்த பார்க்கிங்கில் தான் தண்ணி இருக்கும் நீங்கள் மேலே சேஃபாக இருக்கலாம் இந்த வெள்ளம் வருது இல்லையா இதில் வந்து ஒரு நன்மை ஒன்று இருக்குன்னா இது மூணு நாளைக்கு தான் அந்த தொடர்ந்து மழை பெய்யும் அதுக்கு மேலே பெய்ய முடியாது ஏன்னா மே அந்த வந்து அந்த மேகத்தில் வந்து அவ்வளோ தண்ணி இருக்காது ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு தான் பெய்யும் அதாவது வந்து கிரிட்டிக்கலான அந்த டைம் வந்து டூ டு த்ரீ டேஸ் உங்கள் நீங்கள் வெளில பாதிப்புக்குள்ளே மேக்சிமம் மூணு அல்லது நான்கு நாட்களுக்கு தான் இருப்பீங்க அதுக்குள்ளே அது வடிஞ்சிடும் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த சிஸ்டம் ஃபா ஃபார்ம் ஆகணும் அடுத்த வந்து லோ இந்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிடு அது வரணும் ஸோ அது வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி திரும்ப அதே இடத்துக்கு தான் வரும்னு சொல்லக்கூடாது அது வெவ்வேறு இடத்துக்கு போயிடும் இது இந்த மாதிரி பெருமலை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அதே மாதிரி வந்தால் கூட மூன்று நாட்களுக்கு தான் அது இருக்கும் இதுதான் இதில் உள்ள நன்மை ஸோ நம்ம அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரப்போகிற அந்த கிரிட்டிக்கலான மூன்று நான்கு நாட்களை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம வீடை கட்டுமானத்தை பேஸ்மெண்ட்டில் உள்ள உயர்த்தி கட்டுவதன் மூலமும் இல்லை அல்லது கிரவுண்ட் ஃப்ளோரை ஸ்டில்ட் ஃப்ளோராக டிசைன் பண்ணுவதன் மூலமும் இதிலிருந்து நம்ம நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்பது எனக்கு தோன்றிய ஒரு சிறிய யோசனை இது வந்து ஒரு பெரிய ஐடியான்னு சொல்ல முடியாது இது எல்லோரும் ப எல்லாரும் அப்ளை அப்ளை பண்ணுற ஒரு யோசனை தான் சரி நமக்கு இந்த செய்திகளை இப்போ வெ வெளில வந்த செய்தியை வந்து நியூஸில் பார்க்குறப்ப சரி இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம் ஏதோ நாலு பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிற என்கிற அந்த எண்ணத்தில் இந்த செய்தியை பகிர்றேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ